வெல்கம் டு தமிழ் மொபைல்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு விவோல ஒரு சூப்பரா ஒரு நியூ மாடல் லான்ச் ஆக போகுது, அதை பத்தின அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ V20 அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான மொபைல பத்தி பார்த்தோம். இப்ப அதுலயே வந்து விவோல நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க விவோ V20 SE. இப்ப வந்து அதுக்கு இதுக்கு என்ன மெயின் வேரியன்ட் அப்படின்னா சேம் தான். வேரியன்ட் வந்து பார்த்தா 8+128, அதுவும் 8+128 தான். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அது 25,000, இது வந்து 21,000 வந்திருக்கு. இதனுடைய மெயின் டிஃபரண்ட் இந்த பாக்ஸ் வச்சு பாக்குறப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஒரு 30 MP செல்ஃபி, பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 48 MP. இதே வந்து V20 போனோம்னா ஃப்ரண்ட்ல வந்து 44 MP, பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 64 MP இருந்து. ரெண்டாவது என்னென்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கண்டென்ட் வந்து பார்த்தா உள்ள ஒரு ஹேண்ட்செட், ஒரு சார்ஜர், ஒரு யூஎஸ்பி கேபிள், ஒரு வாரண்டி கார்டு, ஒரு குயிக் கைட், ஒரு சிம் எஜெக்ட் டூல், ஒரு கேஸ் பிளஸ் ஒரு இயர்போன் அப்படிங்கிற குவான்டிட்டி உள்ள இருக்கு. ரெண்டாவது இந்த மொபைலை பிரிச்சு இதுக்கும் V20 என்ன மெயின் டிஃபரெண்ட் இருக்கு, இது அதை விட ஏதாவது பெட்டரா இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். வாங்க இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் ஆக்சுவலி விவோ V20 SE அன்பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு அடாப்டர், 2 amps, 33 watts சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைப் சி கேபிள் வந்து உள்ள வந்திருக்கு. டைப் சி கேபிள் ரொம்ப டைட்டாக இருக்கு, இருங்க வெளில எடுத்துறேன். ஓகே, டைப் சி கேபிள் ப்ளஸ் ஒரு இயர்ஃபோன். ஓகேங்களா, ஒரு 21,000 செக்மெண்ட், 21,000 அமௌண்ட் அப்படிங்கிற போது ஒரு இயர்ஃபோன் ஒன்று ஃப்ரீயாக வந்திருக்கு, பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட் உள்ள வந்தோம்னா ஒரு சிம் மேஜிக் டூலு, தென் யூசர் கைட் இருக்கு, வழக்கமாக வரக்கூடிய ஒரு கேஸ் ஒன்று, ஓகேவா, யூஸ் இல்லாத ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல், சூப்பராக இருக்குங்க மொபைலு, பிளாக் கலர், ஆக்சுவலி நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கு. இப்போ இந்த மொபைலை நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்கு, இதனுடைய ஆப்ஷன் எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் இருக்கு. V20 கம்பேர் பண்ணும்போது இந்த V20 SE வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கு. ஏன்னா இதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 190 grams இருக்கு இதனுடைய வெயிட்டு. இப்போ இதனுடைய ஹைட் வந்து பார்த்தா 161 mm, இதனுடைய பிரெத்து வந்து பார்த்தா 74, இதனுடைய டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 7.8 mm. இதனுடைய இது பேக்கில் பார்க்குறீங்க ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சைஸ் வந்து பார்த்தா 6.44 inch இதனுடைய சைஸ். இதனுடைய ரெசல்யூஷன் வந்து பார்த்தா 1080x2300 பிக்சல்ல வந்திருக்கு. தென் இந்த மொபைல இப்போ ஆன் பண்ணி இதனுடைய ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் V20 SE மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அது ஆண்ட்ராய்டு 11 வந்தது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 தான் வந்திருக்கு. நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் வேற என்ன டிஃபரெண்ட் இருக்கு, இதனுடைய கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஆன் பண்ணி இப்போ பார்ப்போம். இப்போ நான் மொபைல் ஆன் பண்ணிட்டேன், பிரைட்னஸ் மட்டும் கம்மியாக வச்சுருக்கேன், கேமராவில் காட்டுறக்காக பிரைட்னஸ் கம்மியாக வச்சுருக்கேன். பட் மொபைல் வந்து ஆன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனுடைய ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்திருக்கு. இதனுடைய ப்ராசர் வந்து பார்த்தா ஸ்னாப் ட்ராகன் 665 அப்படிங்கிற ப்ராசரில் வந்திருக்கு, ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. ஓகேவா, இதனுடைய கேமராவை பற்றி நம்ம பார்ப்போம். மெயின் கேமரா 48 MP வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ட் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. F1.8 அப்சரில் உட்கார மாதிரி ஒரு 48 MP கொடுத்துருக்காங்க. தென் ரெண்டாவது கேமரா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிளா F2.2 அப்சர்ல வந்து ஒர்க் ஆகுற மாதிரி அது 8 MP கொடுத்துருக்காங்க. மூணாவது இருக்கக்கூடிய ஒரு டெப்த் சென்சார் வந்து பாத்தீங்கன்னா F2.4 அப்படிங்கிற ஒரு அப்சர்ல வேலை செய்யற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெப்த் சென்சாரா வந்திருக்கு. ஒரு பேக்ல ஒரு 3 சூப்பரான கேமரா பாக்குறீங்க. ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32 MP, ஓகேங்களா, F2.0 அப்சர்ல ஒரு ஒய்ட் ஆங்கிள் கேமராவா கொடுத்துருக்காங்க. ஒரு செல்ஃபி கேமராவா ஒரு ஒய்ட் ஆங்கிள் கேமரா ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த கேமரா ஆன் பண்ணி அதனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மோடில் தான் எடுக்கிறேன். 1x 2x ரெண்டு ஜூம் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது கேமரா பார்க்குறக்கே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஆன் பண்ணி காட்டுறேன், செல்ஃபி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டு செல்ஃபி கேமரா பார்க்குறீங்க, 32 MP, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இதில் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குது இதனுடைய கிளாரிட்டின்னு பாருங்கள், ஒரு அமேசிங்காக தான் இருக்குது. ஒரு 21,000 பட்ஜெட் தான், 8+128 அப்படிங்கிற ஒரு வேரி
வேரியண்ட்ல ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இதனுடைய ப்ராசர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 665 ஆண்ட்ராய்ட் 10, பட் பரவாயில்ல நல்லா இருக்கு. பேக்ல ஒரு 3 கேமரா, ஃப்ரண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு 30 megapixel செல்ஃபி கேமரா இருக்கு. இதுல எடுத்த போட்டோஸ் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இதனுடைய fingerprint sensor வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, பேக் சைடு இல்ல, சைடு மவுண்டன் இல்ல, ஓகேவா, இது ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு இதனுடைய fingerprint sensor. ஆக்சுவலி நான் வந்து அந்த மொபைல்ல யூஸ் பண்ணல, பட் fingerprint sensor இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைடுல தான் ஆக்சுவலி சிம் எஜெக்ட் டூல் இருக்கு, பட் இந்த மொபைல்ல ரொம்ப டிஃபரெண்டா டாப்ல கொடுத்துருக்காங்க. டாப்ல இருக்கு சிம் எஜெக்ட் டூல். அப்போ இந்த சைடு வரும்போது பார்த்தா வால்யூம் அப் அண்ட் டவுன் கீ, ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. கீழே வந்து பாக்குறீங்க ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு, ஒரு மைக் இருக்கு, தென் ஸ்பீக்கர் இருக்கு. இப்போ நம்ம சிம் எஜெக்ட் டூல வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். மேலே ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இது வரைக்கும் விவோல வந்து சைட்லயே இதை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்பதான் டாப் ஆங்கிள் பாக்குறோம். இதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ரிமூவ் பண்றேன், ஓகேங்களா. ரிமூவ் பண்ணா ஓகே, அதே மாதிரி இருக்கு. ரெண்டு டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம், நானோ சிம், டூயல் சிம் ரெண்டு, பிளஸ் நீங்க அடிஷனல் மெமரி கார்டுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. பட் டாப்ல கொடுத்திருந்தாலும் அதே மாதிரி சேம் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரான மொபைலுங்க. ஒரு 21,000 பட்ஜெட், 8+128 அப்படிங்கிற வேரியன்ட், ஆண்ட்ராய்டு 10 ஸ்னாப் டிராகன் 665, பேக்ல ஒரு 48 megapixel கேமரா, ஃப்ரண்ட்ல ஒரு 32 megapixel கேமராவோட இருந்திருக்கு இந்த மொபைல். ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இதை விட பெட்டரான மொபைலோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ண, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வாட்சிங் தமிழ் மொபைல்ஸ் யூடியூப் சேனல்.